சுதிரேகா கிச்சன். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா லவ்ரே மியூசியம் இன் அபுதாபிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு வந்து பெரிய ஒரு ஹிஸ்டரி எல்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இதுக்குள்ள வந்து ரொம்ப ரொம்ப பழமையான ஹிஸ்டரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு தொல்பொருள், பழைய நாணயங்கள், அதுக்கப்புறம் நிறைய போட்டோ கேலரி, ஆர்ட்ஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயம் இது உள்ள இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இந்த வீடியோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரியான இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னாலும் மறக்காம தீரேகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும்னு தோணும். சரி, பார்க்க முடியலனாலும் இந்த வீடியோவை பார்த்து மகிழ்ச்சி அடைங்க. ஓகேங்களா? வாங்க நம்மளுடைய லவ்ரே மியூசியத்தை போய் பார்க்கலாம். ஸோ உள்ள வந்தோம் அப்படின்னா ஸ்கேனிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டு நம்ம வந்து டிக்கெட் எடுக்க வரணும். ஸோ நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணதுனால அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். அப்படி இல்லை அப்படின்னா டிக்கெட் கவுண்டர் இங்கே இருக்கு. ஸோ இங்கே வந்து டிக்கெட் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஹாய் சார். லூரே மியூசியம் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு பிக்கஸ்ட் மியூசியம், அதே மாதிரி நிறைய மக்கள் அதை வந்து விசிட் பண்ணுற மியூசியம். அது மட்டும் இல்லாமல் 800 வருஷங்களுக்கும் மேலான ரொம்ப ரொம்ப பழமையான மியூசியம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாரிஸில் தாங்க இருக்கு. பாரிஸில் இருக்க லூரே மியூசியம் தான் இங்கே நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஏஇ கவர்மெண்ட் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆசைப்பட்டு அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இங்கே கொண்டு வரணும்னு சொல்லி ஸோ 2007 தான் வந்து யூஏஇ கவர்மெண்ட்டும் பாரிஸ் இவங்களும் வந்து ப்ராஜெக்டில் வந்து சைன் பண்ணாங்க. ஸோ ப்ராஜெக்ட் சைன் பண்ணது 2007, ஆனால் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே முடிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வந்து இந்த மியூசியம் வந்து அபுதாபியில் ஸ்டார்ட் பண்ண இயர் பார்த்தோம் அப்படின்னா 2017. ஸோ 10 இயர்ஸ் இதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க 10 இயர்ஸ். ஸோ 5000 மேன் ஒர்க்ஸோட இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரெடி பண்ணி இதை வந்து ஃபஸ்ட்டு யார் டிசைன் பண்ணது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜான் நாவல் தான் டிசைன் பண்ணாங்க. ஸோ இதோட உள்ள வந்து எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பேச்சம்பழ மரத்துக்கு கீழே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த சூரிய ஒளியோட பட்டு அந்த இடமே வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஸோ அந்த லைட்லாம் தெரிஞ்ச மாதிரி சூரியன் ஒளி. ஸோ அந்த மாதிரி தான் அதனுடைய மியூசியத்திலையும் நம்ம நிற்கும் போது அந்த சூரிய ஒளி ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வெளிச்சம். அது மட்டும் இல்லாமல் இந்த மியூசியம் எது எப்படி இருக்கு அப்படின்னா சென்டராக மியூசியம் இருக்கும், நம்மளை சுற்றி கடல் தண்ணியாக இருக்கும். ஸோ சீ வாட்டருக்கு நடுவில் வந்து இந்த மியூசியம் வந்து அமைஞ்சிருக்கும். பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இதோட மொத்த ஸ்ட்ரக்சர், அதாவது வந்து பில்டிங் எவ்வளோ ஏரியா எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 260,000 ஸ்கொயர் ஃபீட்ல இது இருக்கு. ஆனா வந்து கன்ஸ்ட்ரக்டர், அதாவது பில்டிங்கோட ஏரியா எவ்வளவு இருக்குன்னு எவ்வளோத்துல கட்டியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 86,000 ஸ்கொயர் ஃபீட்ல தான் வந்து இதனுடைய மியூசியம் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே, அதாவது வந்து இந்த இதை கேட்கறதுக்கே உங்களுக்கு எவ்வளோ ஆசையா இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமா இருந்தது இந்த மியூசியம். ஓகே, நம்ம வந்து அந்த டிசைன் வந்து எப்படி, அதாவது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டிசைன் பேர் பார்த்தோம் அப்படின்னா டோம் ஷேப் ஸ்ட்ரக்சரில் தான் அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுக்காக வந்து மோர் தென் 1000 ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்டீலை மொத்தமாக அந்த மாதிரி மோர் தென் 1000 வச்சு தான் அந்த டோம் ஷேப் ஸ்ட்ரக்சரையே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ லூரே வந்து மியூசியம் இருக்கு இல்லையா, ஸோ பாரிஸில் இருந்து அந்த லூரே அப்படின்ற பேரை $525 million ரெண்டல் கொடுத்துருக்காங்க. 30 இயர்ஸ்க்கு வந்து ரெண்டலில் அந்த நேம் வந்து வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி $747 million அங்க இருக்க ஆர்ட்ஸ் எல்லாமே, ஆர்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து லோனுக்காக, அதாவது ரெண்ட்டுக்கு வந்து ஆர்ட் லோனா சொல்லி ரெண்டலுக்கு 30 இயர்ஸ்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. பாரிஸ்ல இருந்து யூஏ கவர்மெண்ட் வாங்கி இப்போ அதை வந்து தான் வச்சு நம்ம வந்து லூரே மியூசியம் அபுதாபியில வச்சிருக்காங்க. ஓகே, அபுதாபி லவ்ரே மியூசியத்துள்ள பார்த்தோம் அப்படின்னா 620 ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பாரிஸ்ல இருந்து தான் வந்து ரெண்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுல 235 ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து பாரிஸ்ல இருக்க லூரே மியூசியத்துல இருந்து வந்த கலெக்ஷன்ஸ். மீதி ரிமைனிங் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ்ல இருக்க வெவ்வேறு மியூசியத்துல இருந்து, அதாவது மொத்தம் 13 வெவ்வேறு மியூசியத்துல இருந்து கொண்டு வந்த கலெக்ஷன்ஸ் தான் வந்து லூரே மியூசியமின் அபுதாபியில இருக்கு இப்போ. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா வந்து 12 கேலரியா வந்து வச்சிருக்காங்க. ஸோ 12 கேலரியை ஒரே இடத்துல வச்சிடல, ஒரே ஒரு செக்மெண்ட்ல 3 கேலரி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி மொத்தம் 4 செக்மெண்ட்ல டோட்டலா வந்து 12 கேலரியை இதுல வச்சிருக்காங்க.
என்னடா ஷேப்ல பிளேட்னு சொல்லிட்டு ஒரு எல ஷேப்ல இல்ல எல்லாம் அந்த இதுக்கு பயன்படுத்துங்க வேட்டை காட்டுறதுக்கு डिस्क्रिम सिंबल स्टेटस सिंबल ओ इनको ब्लैक टॉप रेड चार ज्योमेट्रिक एनिमेटिक ट्रांसैक्शन நம்ம அமௌண்ட் இது பண்ணுவோம்ல ட்ரான்சாக்ஷன் அத கொடுக்கல் வாங்குறதுக்கு யூஸ் பண்ண கல்லுக்கு கற்கள் இது இது அந்த அச்சு மாதிரி பறவை அச்சு பறவை அச்சு இருக்குது இதுல போய் இது கிறுக்கிடுங்க ஒரக்ல போன் இது போன் அது சைனீஸ் கரெக்டர் சைடு அது சைனீஸ் கரெக்டர் அது உள்ள ஏகி இருக்கு அதுல இருக்கு गोल्ड स्मिथ तंगन कैसे एगिप्त इत वो कापर उलम एगिप्त इंसुलेशन आर्किटेक्चर दुबई ओडद डबल एक्स ஹார்ஸ் ரைடர் யூஸ் பண்றதுங்க எல்லாம் எல்லாமே டிஃபரண்ட் கண்டி ஹார்ஸ் ரைடர் சோ அது வந்து நியூ ஆஸ்பிரின் எம்பியர் இராக்கோட அடுத்து சைப்ரஸ் ஓகே இது சமையா இருக்கு அந்த ஹார்ஸ் இதுவும் அந்த சைப்ரஸ் தான் ஒவ்வொரு வருஷத்து பிஃபோர் 700 600 பீரியட் 800 400 இது இது ஈரம் ஓகே ஊவர் இதுலயே ஓட்டுங்க ஒரு ஹார்ஸ் ரைடர் யூஸ் பண்ணுவாங்கல்ல அது சூப்பரா இருக்கும் ஆரா ராமிஸ் ஒரு மண்டல நினைக்க ராமிஸ் 2 இரண்டாம் ராஜராஜ சோழன் அப்படிን இருக்குல ஊவர் இது பாத்து தோஸ் மேபி தேர் மேபி சம் Sumerian kingdom Iraq abhi is sucking a mummy bandage with extract from the book of the dead ottam irandha idhila irundha andha book la irundha mummy oda bandage eduthukanga adhil enna nalla vandu kuriyedu irukku pora idhu ellame mummy padathula paatha mari irukku maadu குருவி சிங்கம் இது கடத்திருக்காங்க பாப்பா இது அப்படியே படம் வரணும் தான் இது பண்ணிட்டாங்க இது என்ன இது என்ன கல்லறையில இருக்கு தப்பானோட ஒரு கதை மூணு இன்னும் கதை அந்த மாதிரியோ இது அப்படியே அடுத்து ஃபைன் உள்ள வர மாட்டீங்க இது என்ன போ பர்னல் சர்வன்ட் ஓகே ஓகே இவங்க எல்லாமே உள்ளே வைக்கிறவங்க ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்கிறவங்கன்ற மாதிரி நம்பிக்கையில் வைப்பாங்கிறேன் ஒவ்வொரு ஆர்கானும் ஒன்றத்தில் போட்டு வச்சுருப்பாங்கள மம்மி ராப்பிங்பா இதை பார்க்கணும் நம்ம எகிப்து தான் போகணும்பா
ஆத்தே எது பீ புட்றீங்க அத சரி அது இப்படியே போடு டோன்ட் டச் பப்பு காவே நோ டோன்ட் டச் ஓகே இது வெளியே விட்டுருப்பாங்க நார்மல் ஸ்டாச்சு ஏதோ யூஸ்ட்டு வச்சுருப்பாங்களா ஹைப்ரி கிரியேச்சர் ஸ்பினிக்ஸ் ஸ்பினிக்ஸ் ஹேஸ் எ பாடி ஆஃப் லயன் அண்ட் விங்ஸ் ஆஃப் பேர்ட் அண்ட் ஃபேஸஸ் ஆஃப் உமன் ஓகே இதை நம்ம நிறையா பார்த்துருப்போம்னா அந்த எகிப்து முன்னாடிலாம் வச்சுருப்பாங்களா ஒரு உருவம் ரஷ்யன் ஆர்ச்சர் டென்த் செஞ்சுரி மிலிட்ரி ஹெல்மெட் பா கிரீஸ் ஓடுது அவங்களோட அந்த ரெஃபரன்ஸ் இருக்கு பாரு உள்ள மேலே எல்லாம் இது வச்சு கிளாடியேட்டரில் போட்டிருப்பாங்கள ஓகே என்னது மேல் அத்லட் 2003 பா செம ஃபிசிக்கில் அப்பயே வந்து சிக்ஸ் பேக்லாம் வச்சுருக்காரு ஸோ யார் பாரு கொஞ்சம் பார்த்து உங்களோட கிளி ஜோசியத்தை கேட்டு சொல்லு ப்ளீஸ் ஸோ நமக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து ஸ்கேன் கோடு இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கீபேடுன்னு ஒன்று இருக்குது இதில் கொடுத்தோம்னா அங்கே வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா நம்பர் அங்கே கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு இதுலேயும் ஸோ அந்த நம்பரை நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அதில் ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன அப்படின்ற பிக்சர் வரும் ஸோ அது இது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஓகேவா வாய்ஸில் சொல்லு பவர்ஃபுல் மசில்ஸ் வித் வெல் டிஃபைன்ட் பெக்டோரல் ஓகே இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தியா பழைய ரோமன் சாம்ராஜ்யத்தில் போட்டிருப்பாங்களா எவ்வளோ ஹைட்டுப்பா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இட்டாலி ஓகே த நெக்ஸ்ட் ஒன் நைஜீரியா ஆ ஃபேஸை பார்த்தாலே தெரியுது இது தட் இஸ் மாயன் கல்ச்சர் ஓ மாயன் கல்ச்சர்ப்பா இல்லை மாயா கல்ச்சர் கேட்டு மாயன் காலன்றது சொல்லுவாங்க மாயன் காலன்றது இப்போ நிறைய வீட்டுக்கு வருது அதான் அவங்க அந்த காலத்தில் சார்ந்தவங்க போனது ஸோ புத்தா ஃப்ரம் பாகிஸ்தான் ஆமாம் ஃப்ரம் பாகிஸ்தான் ரைட் செகண்ட் ஒன் வாரிங் ஸ்டேட்ஸ் பீரியட் சைனா ஐ திங்க் இதை பார்த்தா ஓ சாக்ரட்டிஸ்வா கேள்விப்பட்டிருக்கல கிரீக் ஃபிலோசபர் ஆ ஃபிலோசபர் சாக்ரட்டிஸ் ஹே கேள்விப்பட்டிருக்கேன் இவர் தான் வந்து விஷம் கொடுத்து கொள்வாங்க அவரே குடிச்சு சாவார் அவங்கள்ட்ட ரேட்டு கம்மியாக இருக்குமா ஏன்பா ஏதோ ஒரு மன்னர்பா ஃபுல்லான உமன்பா நெப்போலியன் போயிட்டு பிறகு சரி அலெக்சாண்டர் போயிட்டு பிறகு அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இந்த ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குல்ல இப்போ அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை வந்து இது பண்ணுற மாதிரி இல்லை உடம்பு அப்போ எல்லாம் கிரீக் நார்மலாக வந்து இந்த ஃபிட்னஸாக இருப்பாங்களோ அதில் பேர் யார் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்கன்னா கிரீக் காட் தான் சொன்னாங்கன்னா அந்தளவுக்கு ஃபிசிக் வச்சுருப்பாங்க எவ்வளோ ஷைனிங்காக எடுத்துருக்காங்க பாருப்பா கல்லில் மொசைக்கல்லில் இந்த உருவம் செதுக்கியிருக்காங்க நெஜா ஃபேஸ் மாதிரி இருக்கிறேன் யார் அது
யங்கர் ரோமன் எம்பரர். இது ஒரு ஹெட் ஆஃப் ரோமன் எம்பரர். ரோமன் எம்பரர் அந்த அந்த ஃபேஸில் ஒரு அடி சோகம் ஒரு இது தெரியுது பாரு. மாதிரி வித்தியாசமா mask of the human face. Mexico culture. இது என்னது? End of greatest chamber. Mirror decorated version. ஏன் குடியில் பாருங்க எவ்வளோ வேலை படுன்ட்டேன் அந்த இதில் இது வந்து புப்பிட்ஸ் வந்து ஃபிஷ்ஷில் அப்படியே ரைட் பண்ணுற மாதிரி இது வந்து பல கல்லை ஒன்றா சேர்த்து அந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்து வந்துருக்காங்க பல கல் சின்ன சின்ன கல் ஒன்றா ஒட்டி ஒரு ஷேப் ஆகும் மேன் ட்ரெஸ் வந்து ரோமன் டோவா ஸோ ட்ரெஸ் இப்படி வந்திருக்கு ஏ அந்த பக்கம் போகலாம் ட்ரீம் இதான் வந்து என்டர் ஆகுறது ஸோ இதில் என்ட்ரு ஆகி ஃபஸ்ட்டு இதை முடிச்சாச்சு செகண்ட் முடிச்சாச்சு தேர்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம இருக்கிற வேண்டிய இடம் இங்கே தான் இருக்கும் ஓகேங்களா நடுவில் ஏதாவது ரெஸ்ட் ரூம் ஸோ அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து 4, 5, 6 ஓகே ஒரு ட்ரெயின் போட்டியில் கேபி கேபினாக கொடுத்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி பெட்டி பெட்டியாக கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக இருக்குது நம்ம கிளம்பி போகிறதுக்கு வழியே மறந்துருச்சுன்னா இதை பார்த்துக்கலாம் என்ன அம்மா இந்த லுபே மியூசியம் அபுதாபி அப்படின்றது வந்து பீச்சுக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த டோம் இருக்கு இல்லையா அது வந்து கீழே தண்ணி மேலே வந்து இந்த ரெட் டோம் இருக்குது ஸோ வந்து எந்த இடத்த திரும்பி திரும்பி பார்த்தாலும் கீழே வந்து தண்ணியாக தெரியும் ஸோ நல்லா ஸ்விம்மிங் போகலாமா என்னதுங்க என்னது
ஸ்விம்மிங் அடேங்க அப்பா காலைல போனது பார்த்தா அது அவனுக்கு மாஸ்க் லேம்பா அண்ட் புத்தோ இந்த டைம் கேட்டா நேபாள் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த கடல அவங்கவுங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்கப்பா. நேபாளில் புத்தர் ஒரு மாதிரி இருக்காரு, இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்காரு. மேரி மாதம் இருக்கிறாள் இந்த குரான் ரவதி இங்க் இங்க் அண்ட் கோல்டில் எழுதியிருக்காங்க. இவர் பேர் போதி சத்தவா, அதான் சொன்னால புத்தரோட வழி சைனாவில் எடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்து போதி சத்தவா, பட் ஆனால் வந்து ஜப்பானில் எடுத்தது, வுட் அண்ட் பிளாக் லுக்கு கோல்டில் செஞ்சது. வுட்டுன்றது உள்ளே அதெல்லாம் பார்க்கலாம் தெரியும். மாலி கல்ச்சரில் இருக்கிற ஒரு ஸ்டாச்சு, சிதம்பரத்தில் இருக்க நடராஜர் சிலை அப்படிதான், அதுதான். ஸோ சோழா கிங்டம், அந்த சோழர் ஆண்டுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இது வந்திருக்கு. ஸோ இந்தியா தமிழ்நாடு இதை பார்க்கும்போதே ரொம்ப பெருமையாக இருக்கு. சமல்ல எங்க போட்டோ எடுத்துக்கோங்கவா, நில்லு நில்லு நில்லு. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன், அதாவது மெக்கா ரோட்டில் இருக்கிற ஒரு மைல் ஸ்டோன் தான் இங்கே வச்சுருக்காங்க, லைம் ஸ்டோன். ஆ இது வந்து புத்திசம் அந்த காலத்தில் கொண்டிருக்கோம். இது ஒரு புக்கோட கவர் இது, பட் ஆனால் கிறிஸ்தவ ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. பாகிஸ்தானில் கிடைச்ச புத்திஸ்டோட சில விஷயங்கள், ஆபரணங்கள் அண்ட் கோல்டு. கிறிஸ்து வந்து அவர் ஏற்பட்ட காயங்களை காட்டுற மாதிரி இந்த சிலை இருக்கு. ஜெர்மனியை சேர்ந்தது, கையில் அவரோட விழாவில் இந்த காலில் செட் ஆஃப் ரோமன் காலம்ஸ். ஒரு என்ன ஆகிட்டு இருப்பாங்க, ஒரு அரண்மனையில் இருக்கிற தூண்களோட சைஸு, எவ்வளோ வேலைப்பாடுகள் பாருங்கள். நம்ம ஹைட் எங்கே இருக்கோம்ட்டு எல்லாமே ரிலீஜியஸ் புக்பா. ஹிப்ரு மொழி எதுனது, ஹெட்டிங் இன் பிகினிங்ஸ் ஆஃப் லெப்டெக்ஸ் இன் அரபிக். செக்ஷன் குரான் 1382 வேணுது. சூத்ரா ஆஃப் பர்ஃபெக்ஷன் விஸ்டம் புத்தா டெக்ஸ்ட், ஓகே. பாலா டெஸ்டினி ஈஸ்டர்ன் இந்தியா.
புத்தரோட எழுத்துக்கள். புத்தரோட எழுத்துக்கள் யூஸ் பண்ணுற அந்த அச்சாணி போல். ஸ்ரீலங்கா பர்சனல் ஹிந்து சோடிக். ஓகே, அந்த ராசிக்கு பயன்படுத்துகிற வரைபடங்கள். ஓமனில் பயன்படுத்திய பொற்காசுகள். சைனாவோட 600-700 ஒரு ஹார்ஸ் டிரைவர். இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டவங்க ஒரு கோர்ட்டில் விளையாடி. ஹார்ஸ் எந்த அளவுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. கம்போடியாவில் 1100 வருஷத்தில் கண்டெடுத்த புத்தா மெடிடேஷன் போஸ்டிங் புத்தா. ஸ்ட்ரேஞ்ச் மிடில் ஏஜ் டம் கல்ச்சர். அப்பா எவ்வளோ பெருசு பாரு டிசைன். வீட்டில் வைக்கலாமாப்பா, செடி நட்டுக்கலாம். அடிப்பாய் சப்ளங்கால் போட்டு நம்ம சாமி கால் சொல்லுவாங்க அந்த மாதிரி போட்டு உட்காந்துருக்கோம். கிறிஸ்டல் என்னப்பா. சிக்ஸ் ஹோல்டர்ஸ் காயின் இந்த மன்னர் பயன்படுத்தியிருக்காங்க. பேசல் கத்தியை கூட எவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க பாரு. டேபிள் டாப் கோடு இது வந்து பைபிளில் வந்த ஒரு சீன் போலப்பா. தேவாலயத்தில் கடையை போட்டு வச்சுருப்பாங்க அடிச்சுருக்காங்க. அப்போ எல்லோரும் அடித்து வரட்டுவது அந்த சீன்.
இத்தாலி. William will be playing chess. Napoleon. Trying all the same here, bro. Care about that, bro. Phone about. ஒரு போர்ல நடக்கிற மாதிரி இருக்கு. கானா கல்ச்சர் காவியா சொல்லு மாதிரி அடிக்கடி கானா கண்ணா கானா கண்ணா கண்ணா இங்க பத்தியா சமயம் இருக்கு. காங்கோ கல்ச்சர் இப்பதான் பத்தியா மயமாக்ல தியேட்டர் மாஸ் ஓகே ஜப்பான் 1800 to 900 ஹிமாலயன் மாஸ்க் நேபாள் மேட் ஆஃப் வுட்ல ஓ பயமா இருக்கு. ஓ மூணு கப்பே விட்டாங்களா? நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் புஜி நிலாவுக்கு போனவர்கள் செம காமெடியா இருக்கு. நிலாவுக்கு போயிருக்காங்க. அடிக்குது 1908ல கண்டுபிடிச்சது. குழந்தைங்களோட போறீங்க அப்படின்னா முக்கியமா ட்ராலி அங்க வந்து பேபிஸ்க்கெல்லாம் இருக்கும். ஸோ அதை வாங்கிக்கிட்டு கூப்பிட்டு போங்க. ஏன்னா வந்து மியூசியத்தை பார்க்கறது ரொம்ப அமைதியான சூழல்ல பார்க்கணும். குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நம்ம தூக்கிக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்கவும் முடியாது. ஏன்னா பிகாஸ் ரொம்ப லாங்கா இருக்கும், ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு பார்த்துட்டே இருக்கணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் குழந்தைங்களை தூக்கிட்டு போவோம். ஸோ அந்த ட்ராலி இருக்கும், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளும் மன அமைதியா வந்து அந்த மியூசியத்தை ஃபுல்லா அழகா சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஸோ சுத்தி பார்த்துட்டு ரொம்ப தூரமா இருக்கும். ஸோ ஒவ்வொரு செக்மெண்ட் இருக்கு இல்லையா, மொத்தம் 4 செக்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு செக்மெண்ட் முடியறதுக்கும் நம்மளுக்கு வந்து ரெஸ்ட் ஏரியா இருக்கும், நம்ம சேர்ல உட்காந்துற மாதிரி இடம் இருக்கும். அது மட்டும் இல்லாம லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ்க்கு தனியா ரெஸ்ட் ரூமும் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஒவ்வொரு செக்மெண்ட் முடிஞ்சு நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்தடுத்த செக்மெண்ட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ 12 கேலரியும் முடிச்சுட்டு வெளியில வந்தோம் அப்படின்னா அழகான சூழல்ல இருக்க சீ வாட்டரோட நம்ம வந்து ஜாலியா வந்து உட்காந்து மன அமைதியா வந்து வேடிக்கை பார்த்துட்டு குழந்தைங்க இன்னும் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆவாங்க. அதே மாதிரி வெளியில வந்து கேஃபட்டேரியா ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வெளியில வந்தோடனே உங்களுக்கு இருக்கும். சப்போஸ் அந்த லூரே மியூசியம் ஒரு சில டைம் அதாவது ஆஃபர்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த டைம்ல போயிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிபிஷனும் வெளியில வச்சிருப்பாங்க. அந்த எக்ஸிபிஷன் இருக்கிற டைமா பார்த்து போனீங்க அப்படின்னா இன்னொன்னு உங்களுக்கு வந்து ஃபுல் கேலரியும் பார்த்துட்டு வெளியில எக்ஸிபிஷன் பார்க்கும்போது இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி ஒரு கமெண்டையும் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. மறக்காம தீரேகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியா வந்து சேரும் உங்க யூடியூப் சேனல்ல. சோ இன்னும் பல வித்தியாசமான மற்றும் ஆரோக்கியமான ரெசிபி மற்றும் பிளாக் உடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது இந்த தீரேகா ஃபேமிலி. டடா பாய் பாய் டடா.